அப்படிங்கிறது காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. அழகுங்கிறது எப்போவுமே இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே சரும பிரச்சனைகளை தாண்டி உச்சி முதல் பாதம் வரைன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அப்போ அதில் மவுத் வாஷ் அப்படிங்கிற விஷயம் வேணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து அதாவது மவுத் வாஷ் சாஃப்ரான் ஃபேஸ் பேக்கை சொன்னோம். இப்போ வந்து அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்மளுக்கு பிரெத், சுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அழகுக்கு. கண்டிப்பா சி லைக் ரெண்டு பேர் பேசுறோம், நம்மளோட மூச்சு நம்மளோட சுவாசம் நல்லா இருந்தா தான் நம்ம கண்டினியூஸ்லி வி கேன் டாக். சி தட் ஆல்சோ ஷோஸ் த பியூட்டி, ஹெல்த்தியா இருக்கோங்கிறதும் அதுல இருக்கு, மெயின் அதுதான். ஸோ இந்த நம்ம மூச்சு நம்ம காத்து இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்மளோட மவுத் அது வந்து கிளீனா இருக்கணும். அதுல மவுத் அடர் இருக்கவே கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு தர்றது வந்து ஒரு எங்களோட இதில் வந்து மவுத் வாஷ்னு சொல்கிறோம். மவுத் வாஷ் அப்படிங்கிறத விட இட் இஸ் மோர் ஃபார் டீத் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த பவுடரில் என்னென்னலாம் கலக்கிறோம், இட்ஸ் பவுடர், இட்ஸ் இந்த பவுடர் ஃபார்ம். ஓகே, இட்ஸ் இந்த பவுடர் ஃபார்ம். இந்த பவுடரில் நம்ம என்னென்னலாம் கலக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாய் துர்நாற்றத்தை போக்குறது ஒன்று, அதே மாதிரி பல்லுக்கு எதெல்லாம் நல்லது, ப்ளஸ் மவுத் ரேஷஸ்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு எது. டோட்டலாக வந்து மவுத் அண்ட் டீத் இது ரெண்டையும் பேஸ், இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சர்க்கரை, உப்பு, லவங்கப்பட்டை, லவங்கம். எப்போதுமே ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, இது ரெண்டும் ஒரு நம்மளோட ஜென்ரலாக எல்லா ஒரு அழகு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் ஜாதிபத்திரி இருக்கும். ஜாதிபத்திரி அகெயின் மவுத் அடர் எடுக்கும், மவுத் ரேஷஸ் வராமல் தடுக்கும். லவங்கப்பட்டையும் லவங்கமும் ஈவன் இதில் வந்து கேவிட்டிஸ் ப்ராப்ளம், கேவிட்டிஸ் இருந்தால் கூட இந்த பல் வலி இல்லாமல் பார்த்துக்கும். அந்த கேவிட்டிஸ்னால வர ஃபங்கஸ்லாம் ஆகிட்டு அதனால வர ஒரு அடர் துர்நாற்றத்தையும் எடுக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிறைய பேர் வந்து ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும்போது இன்டைஜஷன்னால் வாய் துர்நாற்றம் வர்றது ஒரு ரீசன். அதே தாண்டி சில பேர் வந்து ராவா சில ஹர்ப்ஸ் எல்லாம், அதாவது நம்ம ஃபுட்லேயே ரா கார்லிக், ரா ஆனியன்ஸ்லாம் சாப்பிடும்போது அது சாப்பிட்டு ஒரு 1 hour வரைக்கும் நிச்சயமாக அந்த ஒரு நம்ம மூச்சு விடும்போது நம்ம பேசும்போது அந்த ஒரு ஸ்மெல் வரும். எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ இந்த மாதிரியும் இல்லாமல், அதாவது வி ஆர் கிவிங் எம்பராஸ்மெண்ட் இல்லையா ஃபார் த வி ஆர் மேக்கிங் தெம், அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பவுடர் இருந்ததுனாக்கா இதை போட்டு நல்ல உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கையிலே எடுத்துட்டு பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு ஒரு 2 minutes கார்கிள் பண்ணுற மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த ரியல் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த பிரெத் அண்ட் ரியல் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த மவுத்.